அஸ்ஸலாம் வலைக்கும், வெல்கம் டு நத்தீஃபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான். அதாவது பீர்க்கங்காய் வந்து ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன், வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேல்தூளை நல்லா சீவிட்டு அதை கூட நம்ம இன்னொரு டிஷ் கூட பண்ணலாம், அதாவது துவையல் பண்ணலாம். துவையல் வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் அதையும் ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். பீர்க்கங்காயில் வந்துட்டு ரொம்ப நீர் சத்து மிகுந்த ஒரு காய், வெயிட் லாஸுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த உடம்பில் வந்து மாதிரி அரிப்பு இருக்கிறவங்கலாம் வந்துட்டு இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதில் வந்து கால்சியம் சத்து ரொம்ப நிறைஞ்சிருக்கு. இதில் வந்து நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம வந்து பீர்க்கங்காய் சாப்பிட்டோம்னா ஒரு 18 கலோரிஸ் தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் நம்ம வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ரொம்ப பசி தன்மையை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். இதில் வந்து டிஷ் பண்ணி சாப்பிட்றது முட்டை பொடி மாசு கிரேவி அப்புறம் வந்துட்டு வித்தியாசமாக செய்வாங்க. இது இன்றைக்கி நான் செய்கிறது வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான கிரேவி தான் பண்ணியிருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம பொடிச்சு பொடிச்சு அதை நறுக்கிடலாம். இதில் வந்து வந்துட்டு நான் வந்து பிஞ்சு காயாக தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடிச்சு பொடிச்சு அப்படி நறுக்கிக்கலாம். இப்படி எல்லாத்தையும் நறுக்கிட்டு இதை நம்ம ஆனால் வந்து பீர்க்கங்காயை வந்து நல்லா கழுவிட்டு தான் நறுக்கணும், நறுக்கிட்டு கழுவக்கூடாது. இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு பேன் எடுத்துருக்கேன், அதில் வந்து தேவையானதுக்கு ஆயில் விட்டுடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுடலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது கூட வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் 1 ஸ்பூனு. நான் 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், அதாவது 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயத்துக்கு 1 தக்காளி தான் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக. கறிக்குழம்போட டேஸ்ட்டு கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கிரேவி, சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வதங்கட்டும். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். வெங்காயத்தில் உப்பு போட்டு நம்ம வந்து வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கிரும். இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பீர்க்கங்காயை இதில் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் நான் வந்து வெங்காயத்தில் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன், அதனால கொஞ்சமாகவே பார்த்து சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே நீர்லாம் இந்த இதை நீர் விடுற காய், இதில் தண்ணியெலாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டிருந்தாவே இதில் தண்ணியிலே வந்து பீர்க்கங்காய் நல்லா வெந்துடும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். லைட்டாக வதங்கிருச்சு. இன்னும் 2 நிமிஷம் மூடி போட்டோம்னா நல்லா பாருங்கள், நல்லா நீர் அது பீர்க்கங்காயோட நீர் நீர்லேயே வந்துட்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கரம் மசாலா சேர்த்தா தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த 2 மசாலா தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா இது நல்லா சுருண்டு நல்லா வர்ற வரைக்கும் கொஞ்சம் வேக விட்டுடலாம். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போயே பாருங்கள், லேஸ்ட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து எடுத்துருக்கேன், கெட்டியான பால் எடுத்திருக்கேன். நம்ம பீர்க்கங்காயோட அளவை பொறுத்து நம்மளுடைய தேங்காய் பாலை வந்து ருசிக்காக கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்துட்டு வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வச்சு எடுத்துட்டு கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்மளுடைய சூப்பரான பீர்க்கங்காய் வந்து கிரேவி ரெடியாகிருச்சு. நிஜமாகவே ஒரு கறி குழம்போட ஸ்மெல் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்மளுடைய பீர்க்கங்க ரெடி ஆயிருச்சு. சூடான சாதத்தில் நெய் கொஞ்சம் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நத்தீஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.